ஹரஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஒரு சமயம் மகா பெரிவா ஆந்திராவில் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார் அப்போது ஒரு நாள் வறட்சியான கிராமம் ஒன்றில் ராத்திரி தங்கரா மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டது மறுநாள் கார்த்தால் நித்திய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு ஜலம் இல்லாதனால எங்கேயாவது குளமோ ஏரியோ இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னார் ஆச்சாரியா கிராமம் முழுக்க சுற்றி வந்தும் பெருசாக குளம் எதுவும் கண்ணில் படலை ஒரே ஒரு குளத்தில் மட்டும் ஓரமாக ஒரு இடத்துல கொஞ்சோண்டு குட்டை மாதிரி பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருந்தது அதை ஆச்சாரியார்கிட்ட வந்து சொன்னார் ஒரு சிஷியர் பரவாயில்லை அங்கேயே ஸ்நானம் பண்ணிக்கலாம்னுட்டு உடனே அந்த இடத்துக்கு புறப்பட்டுட்டார் பரமாச்சாரியா அதுக்குள்ளே கிராமவாசிகள் சிலர் அங்கே வந்துட்டா ஆச்சாரியாவை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டவா சாமி இது ரொம்பவே கலங்கின குட்டைங்க தண்ணியும் உப்பு கரிக்கும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் இதை தான் பயன்படுத்துகிறோமுங்க சாமி கொஞ்ச நேரம் பொறுத்தீங்கன்னா பத்து மைலுக்கு அந்த பக்கம் நல்ல தண்ணி கிடைக்கும் எடுத்துக்கிட்டு வந்து தாரோமுங்க இதில் குளிக்க வேணாமுங்க அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பரமாச்சாரியார்கிட்ட கேட்டுண்டா ஆனால் தாய்க்கும் தண்ணிக்கும் தோஷம் கிடையாது நான் இதிலேயே ஸ்நானம் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியா அந்த குட்டை ஜலத்திலேயே ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்திலே உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜபம் பண்ணினார் அதுக்கப்புறம் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் அங்கே வந்திருந்த வாழ்க்கெல்லாம் தரிசனம் தந்து பிரசாதம் கொடுத்துட்டு அங்கேருந்து யாத்திரையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அன்றைக்கி ராத்திரி வேற ஒரு ஊர் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கிராமம் இப்படி மூணு நாள் கழித்து நாலாவது நாள் காலம்புற பொழுது விடிகிற சமயத்தில் ஆச்சாரியா தங்கியிருந்த இடத்தோட வாசலில் மாட்டு வண்டிகள் ரெண்டு வந்து நின்றுது அதுலேருந்து கிராமவாசிகள் நாலஞ்சு பேர் இறங்கினா அவளை பார்த்ததுமே மூணு நாளைக்கு முன்னால் பரமாச்சாரியார் தங்கியிருந்தார் அந்த வறண்ட கிராமத்திலேருந்து வந்திருக்காங்கிறது புரிஞ்சுடுத்து மடத்து சிப்பந்திகளை அவள் ஏற்கனவே பார்த்துருந்ததுனால நேராக அவ கிட்ட வந்து ஐயா பெரிய சாமியை பார்க்கணுமுங்க முடியுமா அப்படின்னு கேட்டா தான் பெரியசாமின்னு அவள் சொல்கிறாங்கிறது புரிஞ்சுது உடனே ஆச்சாரியாக இருந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனா பரமாச்சாரியாரை பார்த்ததும் கொலை தள்ளின வாழை மரம் சாயற மாதிரி அப்படியே புதையல்னு அவள் அத்தனை பேரும் நெடுஞ்சான் கிடையாது ஆச்சாரியா காலில் விழுந்தா என்னப்பா என்ன விஷயம் பரமாச்சாரியா பார்வையாலேயே கேட்டார் சாமி நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குட்டையில் ஏதோ மந்திரம் போட்ட மாதிரி ஊத்து கண்ணுங்க பெருகி தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சுங்க கடல் தண்ணி மாதிரி கறிச்சிக்கிட்டு இருந்த அந்த குட்டை தண்ணி இப்போ கல்கண்டு மாதிரி இனிக்குதுங்க இனிமே நாங்கள் குடிக்க தண்ணி தேடி எங்கேயும் அலைய வேண்டாமுங்க எங்கள் கஷ்டத்தை தீர்த்து வச்ச சாமிக்கு நன்றி சொல்லிட்டு கிராமத்து ஜனங்கள் சார்பாக விளைஞ்ச பொருள்களை கொஞ்சம் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோமுங்க அவள் சொன்னதையெல்லாம் கேட்க கேட்க சுற்றி இருந்த வாழ்க்கெல்லாம் அதிசயமும் ஆச்சரியமுமா இருந்தது பிரமிப்பில் எல்லாரோட கண்ணும் விரிஞ்சுது ஆனால் எல்லாத்துக்கும் காரணமான மகா பிரிவா என்னால் எதுவும் இல்லை எல்லாம் ஈஸ்வர கிருபைன்னு சொல்கிற மாதிரி மௌனமாக இருந்தார் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര